இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் காலை வேளையிலே இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். மோசையை குறித்து, எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து, அடுத்ததாக சவுல் ராஜாவை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே நாம் கிதியோனை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நியாயாதிபதிகள் 6:15 நாம் பார்க்கிறோம். அதற்கு அவன், ஆ என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். கிதியோனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். நேற்றைய தினத்திலே நாம் சவுல் ராஜாவை குறித்து பார்க்கிற பொழுது அவரும் இதைத்தான் சொல்லுகிறார். ஆண்டவர் ஒரு ராஜாவை தெரிந்தெடுக்க அவர் நோக்கி பார்க்கிற பொழுது சவுலுக்கு அவருடைய கண்களில் தயை கிடைக்கிறது. சவுலை அவருடைய கண்கள் நோக்கி, ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார், என் குடும்பம் பென்யமின் கோத்திரம் ரொம்ப அற்பமானது, என் குடும்பம் ரொம்ப சிறியது, அந்த கோத்திரத்து குடும்பத்தில் என் குடும்பம் ரொம்ப அற்பமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இங்கே இந்த கிதியோனை பார்க்கிறோம், அவர் என்ன சொல்கிறார், மனாசேயில் என் குடும்பம் எளியது. பாருங்கள், எல்லாருக்குமே நம்ம குடும்பம், குலம், கோத்திரம் இதை குறித்த எண்ணங்கள் இருக்கிறது. என் குடும்பம் அற்பமானது, என் தகப்பன் வீட்டில் எல்லாரிலும் நான் சிறியவன், என் தகப்பன் குடும்பத்தில் என்னை விட பெரியவங்கள்லாம் இருக்காங்க, என்னை விட பலசாலிகள்லாம் இருக்காங்க, நான் எல்லாரிலும் சிறியவன் என்று சொல்லி ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு அவர் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே என்ன சூழ்நிலையில் காணப்படுகிறது, அந்த அவங்களோட அந்த இஸ்ரவேல் சமுதாயத்தில் அவங்க எப்படி இருக்காங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்காங்க, மீதியானியரி நிமித்தம் அவர்கள் மிகவும் துன்பப்படுத்தப்பட்டார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை 7 மீதியானியர் கையிலே அங்கே ஒப்பு கொடுக்கிறார். மீதியானியருடைய கை இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் பலத்து கொண்டது. இஸ்ரவேல் புத்திரர் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். மீதியானியர்கள் அவர்களை கொள்ளையிட்டார்கள். கர்த்தர் அந்த கொள்ளைக்காரர்கள் கையிலே அவர்களை ஒப்பு கொடுத்தார். பாவம் செய்ததினாலே அவர்களை அங்கே ஒப்பு கொடுக்கிறார். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியர் வந்து, அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர் எல்லாரும் வந்து அவங்களுக்கு விரோதமாக எழும்பி பாளையம் இறங்கி அவங்களை என்ன செய்வாங்க, விளைச்சல்களை எல்லாம் கெடுத்து, ஆகாரத்தை எல்லாம் கெடுத்து போடுவார்கள். அவர்கள் ஆடு மாடுகள் கழுதைகள் எல்லாவற்றையும் அவர்கள் என்ன செய்வார்கள், வைக்காதே கொண்டு போய் விடுவார்கள். இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானியராலே சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். இந்த சூழ்நிலையில தான் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள் ஜனங்கள். ஆண்டவரே, எங்களை ரட்சிப்பதற்கு ஒரு இரட்சகன் எங்களுக்கு தேவை, எங்களுக்கு ஒரு விடுதலை தேவை மீதியானியர் கையில் இருந்து என்று சொல்லி கூக்குரல் இடுகிறார்கள். அந்த சத்தம் தேவ சந்நிதியிலே கேட்கப்படுகிறது. ஆண்டவருடைய கண்கள் பார்க்கிறது, இவர்களுக்கு மீதியானியர் கையில் இருந்து விடுவிக்க ஒரு இரட்சகன் தேவை என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். அப்பொழுது அவருடைய கண்களிலே அந்த கிதியோனுக்கு தயவு கிடைக்கிறது. கிதியோன் மேல் அவருடைய கண் விழுகிறது. அந்த கிதியோனை பார்த்து அந்த கர்த்தருடைய தூதன் சொல்கிறான், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்கிறான். அப்பொழுது கிதியோன் சொல்கிறான், ஆ, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தாரானால் இதெல்லாம் எங்களுக்கு நடக்குமா, இப்படியெல்லாம் நாங்கள் மீதியானியருடைய கையிலே சிறுமைப்படுத்தப்படுவோமா என்று சொல்லி அவன் சொல்கிறான். கர்த்தர் எங்களை கைவிட்டு தேசத்தை என்ன செய்தார், மீதியானியர் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அவன் சொல்கிறான். அப்பொழுது அந்த கர்த்தர் சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே நீ போ, நீ இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பாய் என்று சொல்கிறார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி அவர் சொல்கிறார். அப்பொழுது தான் கிதியோன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன், நான் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க முடியும், மீதியானியருடைய கரத்திலிருந்து எப்படி நான் விடுவிக்க முடியும், மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, நான் மிகவும் அற்பமானவன், என் குடும்பம் ரொம்ப எளிமையான குடும்பம், தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் நான் சிறியவன் என்று சொல்லி சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருந்து ஒரே மனுஷனை நீ முறிய அடிக்கிறது போல் அந்த மீதியானிய கூட்டத்தை எல்லாம் நீ முறிய அடிப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் அந்த கிதியோனை பலப்படுத்துகிறார். அந்த நாமும் கூட நிறைய நேரங்களில் நம்முடைய பார்வையில் நாம் எப்படி இருப்போம், பலவீனர்களாக தெரிவோம், அற்பமானவர்களாக நாம் நினைப்போம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே நாம் எப்படி இருக்கிறோம், பராக்கிரமசாலிகளாக இருக்கிறோம். அந்த கிதியோன் ஒரு பயப்படுகிறவன். அந்த கிதியோன் ஒரு பய பின்னால் உள்ள அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற பொழுது அவன் அந்த மீதியானியர்களுக்கு அவன் பயந்தான், அவன் ஜனங்களுக்கு பயந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட
அந்த கிதியோனே ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? பராக்கிரமசாலியாக பார்க்கிறார். நாம் நம்முடைய பார்வைக்கு அற்பமாக நினைக்கிறோம். நம்முடைய சூழ்நிலைகளை வைத்து, குடும்பத்தை வைத்து, நம்மளுடைய நிலைமையை பார்த்து நாம் நம்மளையே தாழ்த்தி கொள்கிறோம். ஆனால் தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார்? பராக்கிரமசாலியாக பார்க்கிறார். விலையேற பெற்றவர்களாக அவர் நம்மை பார்க்கிறார். ஏன், எவ்வளவோ பராக்கிரமசாலிகள் இருக்கலாம், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவருக்கு அந்த கிதியோன் மேலே தான் அவருடைய கண் விழுகிறது. இந்த உலகத்திலும் கூட எத்தனையோ பேர் இருக்கலாம், நன்றாக பேசக்கூடியவங்க இருக்கலாம், திறமசாலிகள் இருக்கலாம், அறிவுள்ளவங்க இருக்கலாம், ஆனாலும் கூட ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை என்ன செய்கிறார்? தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் அற்பமானவர்கள்தான். நாம் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லாக இருந்தாலும், அற்பமானவர்களாக இருந்தாலும், உலகத்தின் பார்வைக்கு பைத்தியங்களாக இருந்தாலும், அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். நாம் வாசிக்கிற ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பைத்தியங்களை தெரிந்தெடுக்கிறார். உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு இல்லாதவைகளையும், இழிவாய் எண்ணப்பட்டவைகளையும் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் இந்த காலை வேளையிலே உங்களையும் என்னையும் அவர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? நீ அற்பமாய் உன்னை நினைக்கலாம், ஆனால் நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த கிதியோன் அற்பமாய் நினைத்தாலும் ஆண்டவர் அந்த கிதியோனை கொண்டுதான் இஸ்ரவேலுக்கு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். நாமும் கூட அற்பமானவர்களாய் காணப்படலாம், எளிமையானவர்களாய் காணப்படலாம், ஆனால் ஆண்டவர் நம்மை அவர் உயர்த்துகிற தேவன். நாம் முதலாவது நம்முடைய உள்ளத்தில் இருந்து அந்த தாழ்வு மனப்பான்மையை நாம் எடுத்து போட வேண்டும். தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எவரையும் பலப்படுத்த முடியும், எவரையும் தேவனால் மேன்மைப்படுத்த முடியும் என்கிற எண்ணம் நமக்கு வருகிற பொழுது நாம் அந்த தாழ்வு மனப்பான்மையை நாம் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? அகற்ற வேண்டும். அடிக்கடி சத்துரு நம்முடைய சிந்தனையிலே கொண்டு வருவான், நீ ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவன், நீ பலவீனமானவன், உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற சிந்தனை அடிக்கடி நமக்குள்ளே சத்துரு கொண்டு வருகிற பொழுது நாம் சொல்ல வேண்டும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவரால் நான் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும், எல்லாவற்றையும் செய்ய முடியும். எந்த அற்பமானவளாய் நான் காணப்பட்டாலும், என் குடும்பம் தகுதி இல்லாத குடும்பமாக காணப்பட்டாலும், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கும்போது, கர்த்தர் உன்னோடு நம்மோடு கூட இருக்கிற பொழுது அவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். நாமும் கூட இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். சிறியவனை புழுதியில் இருந்தும், எளியவனை குப்பையில் இருந்தும் உயர்த்துகிற ஆண்டவர் இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, யார் யார் தாழ்வு மனப்பான்மையோடு ஆண்டவரே காணப்படுகிறார்களோ ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பம் அற்பமாக இருக்கலாம் ஆண்டவரே, நாங்கள் எளியவர்களாக சிறுமையானவர்களாக இருக்கலாம் ஆண்டவரே, எங்களையும் நீர் உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட தாழ்ந்த மனப்பான்மை எங்களை விட்டு எடுத்து போடுங்க, பெரிய காரியங்களை செய்யும் மேட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை.